தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல தயாநிதி மாறன் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருந்தார். வட இந்தியாவில ஹிந்தி மட்டும் படிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டுல வந்து கக்கூஸ் கழுவுறாங்க, கட்டட வேலை செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, அதே போல வந்து ஹோட்டல்ல சப்ளையரா வேலை செய்யறாங்க, கொத்தடிமையா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாரு. அதாவது வட ஹிந்தி படிச்சா கக்கூஸ் தான் கழுவணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இவங்களுடைய திராவிட மாடல், இந்த 65 ஆண்டு கால இந்த திராவிட மாடல் கல்வி முறையை படிச்சதுனாலதான் வெளிநாட்டுல போய் கௌரவமா தமிழர்கள் வேலை பாக்குறாங்களாம், அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இதுல வந்து நாம தயாநிதி மாறன் அவர்களுக்கும் அப்புறம் திராவிட உடன்பிறப்புகளுக்கும் என்ன பதில் கொடுக்கறோம் அப்படின்னா, இவர் சொன்ன விஷயத்துக்கே வருவோம். இங்க தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல் கல்வி முறையை, ஆங்கில கல்வி முறைய படிச்சவங்க தான் தமிழர்கள் வெளிநாட்டுல போய் கௌரவமா வேலை பாக்குறாங்களாம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இங்க தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யற மொத்த பாப்புலேஷன்ல, அந்த ஊழியர்களோட பாப்புலேஷன்ல வெறும் 20% பேர் தான் படிச்ச படிப்புக்கு அங்க கௌரவமா வேலை செய்யறாங்க. மீதி 80% தமிழர்கள் அங்க ஒட்டகம் மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான், ஹோட்டல்ல சப்ளையரா வேலை பாக்குறான், கொத்தடிமையா வேலை செய்யறான், பாத்ரூம் கழுவுறான், இன்னும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 80% தமிழர்கள், 80% தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க கொத்தடிமையா தான் வேலை செய்யறாங்க. படிச்ச படிப்புக்கு இந்த இன்ஜினியர், டாக்டர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கௌரவமா ஓரளவுக்கு சூப்பர்வைசர் இல்ல சொந்த தொழில் இந்த மாதிரி அங்க போய் கௌரவமா வேலை செய்யறவங்கிறது 20% பேர் தானே தவிர எல்லாருமே கிடையாது. அப்போ இங்க 80% பேர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க கூலி வேலைக்கு தானே போறான். அங்க துபாயில போயிட்டு ஒட்டகம் மேய்க்கிறான், சவுதி அரேபியால ஒட்டகம் மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான், அங்க அடி வாங்குறான் அங்க போயிட்டு அரபு நாடுகள்ல. அப்ப இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த தமிழர்களுக்கு, அந்த தமிழர்களை உருவாக்குனது யாரு? இதே திராவிட மாடல் கல்வி முறை தானே. அப்போ உங்களுடைய திராவிட மாடல் சமச்சீர் கல்வி முறை என்பது தோத்து போயிடுச்சு இல்ல. இப்ப இங்க தமிழ்நாட்டுல இவங்க சொல்றாங்க, திமுக ஆட்சி வந்ததுல இருந்து நாங்க ஆங்கில வழி கல்வி அதிகமா கொடுத்தோம், அதனாலதான் தமிழர்கள் முன்னேறினாங்கன்னு. திமுக 1967 ஆட்சிக்கு வந்துருச்சு, சரிங்களா? 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டுக்கு போனவங்க லிஸ்ட் படிச்சுட்டு, இங்க தமிழ்நாட்டுல படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க லிஸ்ட் எடுப்போம், அதுல எத்தனை பேர் வந்து வெளிநாட்டுல கௌரவமா வேலை பாக்குறாங்கன்னு ஒரு கணக்கு எடுப்போம். இங்க இங்கிலீஷ் படிச்சானே, எல்லாருமே ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சவன் தான், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் தான் படிச்சான். அப்ப அங்க போயிட்டு ஏன் வெளிநாட்டுல போயிட்டு எதுக்கு ஒட்டகம் மேய்க்கணும், எதுக்காக ஆடு மேய்க்கணும், எதுக்காக கூலி வேலை செய்யணும்? நான் சொல்றது வந்து 80% பேர் அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப இதற்கு தயாநிதி மாறன் பதில் சொல்லுவாரா? அப்ப இங்க எதுக்காக வெளிநாடு போறாங்க? இங்க ஒன்னும் வாய்ப்பு இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போறாங்க. தமிழ்நாட்டுல வேலைகள் இருக்கு. தமிழ்நாட்டுல என்ன வேலைகள் இருக்கு அப்படின்னா, இங்க திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னைன்னு எல்லா இடங்கள்லயும் வேலைகள் இருக்கு. வெளிநாட்டுக்கு ஏன் போறாங்கன்னா, பணம் அதிகமா தேவைப்படுது, அதனால வெளிநாட்டுக்கு போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் 10,000, 15,000, 20,000, 25,000 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். வெளிநாடு போனா 25,000 வாங்குற சம்பளம் அங்க வெளிநாட்டுல 50,000 வாங்கலாம். அதுக்காக தான் எல்லாருமே வெளிநாடு போறாங்களே தவிர, இங்க இவங்க திராவிட மாடல் கல்வி முறையில கிழிச்சு கொடுத்துட்டாங்களாம், இந்த கிழிப்பு படிப்பை வச்சுக்கிட்டு இங்க இருந்து அப்படியே வெளிநாட்டுல போய் கௌரவமா பாக்குறாங்களாம். படிப்புக்கும் அறிவுக்கும் உழைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவர் தான். அவர் ஒண்ணு இங்கிலீஷ் எல்லாம் படிச்சவர் கிடையாது, ப்ராப்பரா அவருக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, சரிங்களா? இங்கிலீஷ் ஆங்கில வழி கல்வி படிக்காதவர் அப்துல் கலாம். அவர் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருக்காரு, காரணம் அனுபவம் தான். சுந்தர் பிச்சையே எடுத்துக்கோங்களேன், அவரே ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது அவருக்கே ஆங்கிலம் பேச தெரியாது, அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் கோரக்பூர்ல போயிட்டு அங்க ஐடி அதாவது ஐஐடி படிச்சாரு, அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போகும்போது அப்படியே அனுபவத்துல ஆங்கிலம் பேச கத்துக்கிட்டவர் தான் சுந்தர் பிச்சையும், அவரே சொல்லியிருக்காரு. சோ மொழி என்பது நாம கத்துக்கிறது தானே தவிர இங்க படிக்கிறது இல்ல, படிச்சு கத்துக்கணுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. அனுபவத்துல கத்துக்கிட்டாலே அதுவே பெரிய விஷயம், அதுதான் வந்து நம்பர் ஒன். சரி, இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். வட இந்தியாவில ஹிந்தி மட்டும் படிக்கிறவங்க தான் இங்க வந்து கக்கூஸ் கழுவுறாங்க அப்படின்னு தயாநிதி மாறன் சொல்றாருல்ல. உழைப்போட அருமை தெரிஞ்ச எவனும் கக்கூஸ் கழுவுற வேலையே தப்பா பேச மாட்டான். இந்த கருணாநிதி குடும்பத்துல இருக்க யாருக்குமே உழைப்புனா என்னன்னு தெரியாது, வியர்வைனா என்னன்னு தெரியாது, வேலைன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அடுத்தவன் சொத்தை அடிச்சு புடுங்கி சம்பாரிச்சு சேர்த்து வச்சது தானே இவங்களோடது அனைத்துமே. ஊழல் செய்யறது, கொள்ளடிக்கிறது, இப்படி கொள்ளடிச்சு சேர்த்து வச்ச காசை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்றீங்களா? உழைப்பாளிகளை கிண்டல் பண்றீங்களா? அப்ப கக்கூஸ் கழுவுறது அவ்வளவு கேவலமா? அப்ப துப்புரவு பணியாளர்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்களா?
அவங்க கக்கூஸ் கழுவுறதுனாலதான் உங்க வீடு சுத்தமாகுது. அவங்க வந்து இங்க வந்து கக்கூஸ் கழுவுறதுனாலதான் தமிழ்நாடும் சுத்தமாகுது, இல்லைன்னா நாரி போயிடும். ஒரு நாள் கக்கூஸ் கழுவலன்னா நாரி போயிடும். தயாநிதி மாறன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய குடும்பத்துல யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் பாருங்க. தயாநிதி மாறன் அவர்களே, இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்து பாத்ரூம் கழுவி பாருங்களா, அந்த வேலை எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், அதோட உழைப்போட அருமை என்னன்னு தெரியும். நீங்க ஒரு நாள் பாத்ரூம் கழுவுங்க, தயாநிதி மாறன் பாத்ரூம் கழுவட்டும், இல்ல வேணாம் உங்க வீட்டு பாத்ரூமே நீங்க கழுவுங்க, அப்ப தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. இப்ப கூலி வேலை செய்யறாங்கன்றீங்க, இங்க வந்து கட்டட வேலை செய்யறாங்க, அப்புறம் அவங்க வந்து கட்டட வேலை செய்வாங்க, இங்க ஆள் இல்ல அதனால செய்யறாங்க. இப்ப அவங்க வந்து கட்டட வேலை செய்யலன்னா அப்புறம் கட்டட வேலை நின்று போவுமே. இப்ப நீங்களும் தான் உங்க திமுக கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் கட்டடம் கட்டுறாங்க, அதுக்கெல்லாம் வட இந்தியாக்காரன் தானே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் உழைப்பாளிங்க, உழைக்கிறவனை ஏன் கிண்டல் பண்றீங்க? தமிழ்நாட்டிலயும் உழைப்பாளிகள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கிறவன் வெளிநாட்டுல போய் உழைச்சிட்டு இருக்கான், சிங்கப்பூர் மலேசியான்னு வெளிநாட்டுல போய் உழைப்பு கொட்டிட்டு இருக்கான். வட இந்தியாவில இருக்கவன் நம்ம வெளிநாடு அவ்வளவோ போவேனா, இங்க தமிழ்நாட்டிலயே இருக்கே இந்த வருமானம் நமக்கு போதும், இங்க 25,000-30,000 வருமானம் வருது, இந்த வருமானம் போதும்னு சொல்லி அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் வட இந்தியாவில இருக்கிறவன். அதனாலதான் அவன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரான், சரிங்களா? இங்க வந்து அவன் கடுமையா உழைச்சிட்டு இருக்கான், உழைக்கிறவனை வந்து கிண்டல் பண்றீங்க. உங்களுக்கு வந்து அறிவே இருக்காது, உங்களுக்கு உழைப்போட அருமை தெரிஞ்சாதானே நீங்க வந்து இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்களே. உங்களுக்கு உழைப்போட அருமையே தெரியாது, உழைப்புனா என்னன்னே தெரியாது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கருணாநிதி குடும்பத்துல கேட்டா யாருக்குமே தெரியாது. உட்காந்த இடத்துலயே உங்களுக்கு எல்லாம் வரும், காலேஜே போக மாட்டாங்க, டிகிரி சர்டிபிகேட் வீடு தேடி வரும், அட்டண்டன்ஸ் எல்லாம் அங்க காலேஜ்லயே போட்டுருவாங்க, இவங்களுக்கு என்ன படிப்பு வேணுமோ அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி தானே கருணாநிதி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் படிச்சாங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு ஊருக்கே தெரியுமே. இப்ப உங்ககிட்ட இருக்க பணம் எல்லாம் நீங்க உழைச்சி சம்பாதிச்ச பணமா? தயாநிதி மாறன் அவர்களே இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? உங்க கருணாநிதி குடும்பம் அனைத்து உறுப்பினர்களின் சொத்துக்கள் அனைத்துமே உழைச்சி சம்பாதிச்சதா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து கொள்ளடிச்சது தானே? இதுல என்ன பெருமை உங்களுக்கு வேண்டி கிடக்கு? நீங்களே வந்து கொள்ளடிச்சு சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி வந்து உழைப்பாளிகளை வந்து கிண்டல் பண்ணலாம், உழைப்பாளிகளை எப்படி அசிங்கப்படுத்தலாம்? அவன் உழைக்கிறவங்க, அவன் உழைக்கட்டும், அவன் பாத்ரூம் கழுவுறான், இல்ல அவன் கட்டட வேலை செய்யறான், ஏதோ செய்யறான், அவங்க இங்க வந்து முதலாளிகள் கூப்பிடுறாங்க, அவன் வந்து வேலை செய்யறான். நீ யாரையும் கூப்பிடாத, தமிழ்நாட்டுல இருந்து யாரையும் கூப்பிடாத, வட இந்தியால இருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம், ஹிந்தி படிச்சதுல ஹிந்தி படிச்சவன் தான் இங்க வரான்றாங்க. வட இந்தியால ஹிந்தி படிச்சவங்களும் அதிக பேர் வேலை செய்யறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வட இந்தியாவில, ஏன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அதனால அங்க வேலை கிடைக்காதவங்க இங்க தமிழகத்துக்கு வராங்க, அதுதான் உண்மை, சரிங்களா? அங்கேயும் போய் ஐடி நிறுவனங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க தமிழ்நாட்டை விட பக்க டெவலப்பான பிளேஸ் தான் இருக்கு, நோய்டாலாம் இருக்கு, அதே போல இன்னும் பல நகரங்கள் அங்க இருக்கு, சரிங்களா? அங்க ஒரே காரணம் அந்த மக்கள் தொகை அதிகம், அதன் காரணமாகத்தான் இங்க தென்னிந்திய மாநிலங்களை நோக்கி வட இந்திய தொழிலாளர்கள் அதிகமா வராங்க. அவன் எந்த நினைப்புல வரான்னா, இது நம்ம நாடு, கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம நாடு, நம்ம நாட்டுக்குள்ளதான நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலதான் அவன் வரான். ஆனா இங்க தமிழர்கள் அப்படி இல்ல, வெளிநாட்டுல போயினா அதிகமா சம்பாதிக்கலான்னு வெளிநாட்டுல போய் வெளிநாட்டுக்கு உழைச்சி உழைச்சி கொடுக்குறாங்களே தவிர, இங்க உள்நாட்டுல உழைக்கணுங்கிற சிந்தனை தமிழர்களுக்கு பெரும்பாலும் இல்ல. இதுதான் உண்மை, பெரும்பாலான தமிழர்களுக்கு இங்க உள்நாட்டிலேயே நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம், இங்க உள்நாட்டுல வந்து ஒரு டீ கடை போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இங்க யாருமே நினைக்கிறது இல்ல. இங்க ஒரு டீ கடை வச்சா கூட அதை கௌரவமா பாக்குறாங்க, அதை வந்து கௌரவ குறைச்சலா பாக்குறாங்க, மன்னிக்கணும், அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலா பாக்குறாங்க. இங்க வந்து கட்டட வேலையை இங்க தமிழக மக்கள் செய்யட்டுமே, கௌரவ குறைச்சலா பாக்குறாங்க. திருப்பூர்ல எவ்வளவு கம்பெனி இருக்கு, வேலை செய்யட்டுமே, கௌரவ குறைச்சலா பாக்குறாங்க. வெளிநாட்டுல போயிட்டு அங்க வேலை செய்யறத வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் பணம் அதிகம், இன்னொன்னு வந்து உள்நாட்டுல வேணாம் அப்படின்னு ஒதுங்குறாங்க. மத்தபடி வந்து இந்த திராவிட மாடல் கல்வி முறை இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவையில்லாம தயாநிதி மாறன் வந்து இந்த மாதிரி பேசுறது அவருக்கு வந்து அழகு கிடையாது. அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்காரு, இன்னும் வந்து பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்காரு, 10வதுக்கு தொழிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல குடும்பம்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க, உங்க அப்பா முதலமைச்சரெல்லாம் இருந்தாருங்க, ஒரு முதலமைச்சரோட வாரிசு இப்படிதான் பேசுவீங்களா? இத்தனை வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டோன்றீங்க, இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? உழைப்பாளிகளுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீங்க இத்தனை வருஷமா ஆண்டிருக்கீங்க, அப்ப உங்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுல உழைப்பாளிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க? பெங்களூர்ல வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு 20,000 சம்பளம், இங்க தமிழ்நாட்டுல 20,000 கொடுக்குறீங்களா? துப்புரவு தொழிலாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? சென்னையில போய் பாருங்க, காலையில விடிய காலையில 4 மணில இருந்து அதுக்கப்புறம் விடிய விடிய நள்ளிரவு ஃபுல்லா சென்னை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இல்லைன்னா சென்னை நாரி போயிடும்,
இப்ப உங்க ஆட்சி தானே நடக்குது, கொடுங்களா சம்பளம் 20,000 25,000 சம்பளம் கொடுங்களா, இஎஸ்ஐ பிஎஃப் போக 20,000 கிடைக்குதான் பெங்களூர்ல, 25,000 கிடைக்குதான். அதே மாதிரி சம்பளம் இங்க 25,000 கொடுங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு, இன்னும் 5,000 6,000 சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க. உழைப்போட அருமை தெரிஞ்சாதானே நீங்க கொடுப்பீங்க, நீங்க தான் கொள்ளடிச்சு தானே சேர்த்து வைக்கிறீங்க, உங்களோட வேலையே கொள்ளடிக்கிறது தானே. உழைக்கிறதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, கருணாநிதி குடும்பத்திற்கும் உழைப்பிற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகவே தயாநிதி மாறன் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா அவரோட ஆட்சிக்கு அவங்க ஆட்சிக்கு அவரே உழ வைக்கிறாருன்னு அர்த்தம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.